பெயிண்டிங் பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டீங்களா? ஆமாங்க, இஸ் ஒன் ஆஃப் மை பேஷன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெயிண்டிங் பண்ணுறது. நிறைய பெயிண்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து மோர் ஆஃப் அ ஹாபி. நிறைய செஞ்சிருக்கேன். ஹோப் யூ லைக் மை பெயிண்டிங்ஸ். இதெல்லாம் பாட்டில் பெயிண்டிங் கூட பண்ணியிருக்கேன். டெக்கோ பாஜ் அண்ட் பென்சில் ஸ்கெட்ச், இதெல்லாமே என்னோட ஹாபி அண்ட் பேஷன். ஸோ இப்போ நம்ம இந்த வாரம் எக்ஸசைஸ் என்னன்னு போய் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லெவல் சேர்ல பாத்துட்டீங்க. ஸோ சேர்ல வந்து கண்டினியூஸா பண்ணுங்க. ஏன்னா சேர்ல பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்ப வந்து உங்களுக்கு ஒரு அளவுக்கு அப்டமன்ஸ் அதை குறையும். அப்டமன்ஸ் அதை நல்லபடியா கொஞ்சம் குறைஞ்ச அப்புறம் இந்த எக்ஸசைஸ்க்கு வாங்க. ஏன்னா இந்த எக்ஸசைஸ் அட்வான்ஸ்டு யோகா. ஏன்னா நீங்க வீட்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ தப்பித்தபடி ஒரு மசில் கேட்ச் வருது. ஏன்னா இது எல்லாமே நீங்க மசில டைட் பண்ணி ஒர்க் பண்ற எக்ஸசைஸுங்க. ஸோ இப்போ நீங்க ஏதாவது ஹாஸ்பிட்டல் போற நிலைமைக்கு வரக்கூடாது. ஸோ மெதுவா அந்த சேரை பண்ணிட்டு அப்புறம் கிராஜுவலா இதுக்கு வாங்க. நான் பண்ணிட்டேங்கிற பட்சத்தினால நீங்களும் செய்யணுங்கிறது கிடையாது. ஆனா சில பேருக்கு இது ஈஸியா இருக்கும். சில பேரால இது பண்ண முடியும். பண்ண முடியும்னா தாராளமா பண்ணுங்க. இது வந்து வெரி எஃபெக்டிவ். இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, ஜாகிங் போவாங்க. ஜாகிங் போனாக்க ஃபுல் பாடி ஒர்க் அவுட் ஆகும். கால், கஃப் மசில், ஹேண்ட்ஸ், ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபுல் பாடி ஒர்க் அவுட் அது. ஆனா ஆப்டமென்க்குன்னு தனியா நம்ம ஆப்டமென் எக்ஸசைஸ் பண்ணினாதான் நம்ம ஆப்டமென் குறையும். நம்ம ஃபுல் பாடி எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஆப்டமெனும் குறையணும்னு எதிர்பார்த்தா அது நடக்காது. ஸோ இந்த பயிற்சியை நீங்க கண்டிப்பா பழகணும். பழகினாதான் உங்களுக்கு ஆப்டமென் குறையும். இப்ப பாத்துருப்பீங்க, இந்த மாடர்ன் டேஸ்ல ரொம்ப ஜீன்ஸ் போட்டுக்கணும், ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ் போட்டுக்கணும் அப்படின்னு பார்த்தாக்க வயிறு இருக்கக்கூடாதுன்னு தான் தியரி இருக்கு. ஸோ அதுக்கு வந்து எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல போய் கோடிக்கணக்காக செலவழிக்கிறீங்க. லைபோசக்ஷன், சர்ஜரி, அதெல்லாம் வந்து உடம்பு மேல கத்திய வைக்கக்கூடாது. தேவையில்லாத இதில் பட்சத்தில் நம்ம எந்த எதுவுமே கடவுள் கொடுத்த இதை நம்ம வந்து அனாவசியமாக ஃபிஜிட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு குறையும், கண்டிப்பாக குறையும். ஸோ தயவு செஞ்சு இந்த இதெல்லாம் காஸ்மெட்டாலஜிலாம் பண்ணிக்கிறது எக்ஸ்பென்சிவ் அண்ட் இட் இஸ் கோயிங் டு டேக் அ டோல் ஆன் யுவர் பாடி. ஸோ நல்லபடியாக இதை பயிற்சி பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் லெவல் டூ போங்க. நீங்க டைரக்டா ரொம்ப அவசரப்பட்டு ஆர்வ கோளாறுல அதை பண்ணிட்டு எங்க எங்கேயே பிடிச்சிக்குது நின்றுட்டு கரோனா டைம்ல ஹாஸ்பிட்டல்லாம் நீங்க போக தேவையில்ல. ஸோ கொஞ்சம் ஜாகிரதையா நல்லபடியா பழகுங்க. ஃபர்ஸ்ட் சேர்ல பழகிட்டு அப்புறம் மேட்டுக்கு வாங்க. எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருந்ததுனாக்க இந்த லெவல இப்போ ட்ரை பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் சேர் லெவல முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபிளெக்சிபிலிட்டி வந்து ஒரு அளவுக்கு வயிறு சேர் லெவல்லயே குறைஞ்சிரும். ஸோ அந்த வயிறு குறைஞ்ச பிறகு இந்த லெவலுக்கு நீங்க வரலாம். ஸோ ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டு உடனே இந்த லெவல ட்ரை பண்ணாதீங்க. சேர் லெவல் ரொம்ப ஈஸி, ரொம்ப எஃபெக்டிவ். அதை பண்ணி ஆப்டமென் ஃபிளாப்ஸ் எல்லாம் குறைச்சிட்டு இதை பண்ணாக்க இன்னும் ஈஸியா இருக்கும். இன்னும் பர்ஃபெக்ட் ஆப்டமென், நல்ல ஷேப்போட வரும். ஸோ இப்ப நான் ஆரம்பிக்க போறேன். ஆரம்பிக்கிறோம். பண்ணிட்டு
கண்டிப்பா குறையும். அதுக்கப்புறம் நீங்க இந்த பொசிஷனுக்கு வரணும். சோ செகண்ட் வந்து ஒப்ளிக் மசில் சொன்னேன், ஸ்டமக் ஒப்ளிக் மசில். சேம் திங், ஸ்டமக் ஒப்ளிக் மசில் வந்து கையை தலைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. கால ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்
இந்தமாரி நீங்க 5 டைம்ஸ் பண்ணுங்க 5 டைம்ஸ்க்கு அப்புறம் நார்மல் ப்ரீதிங் நார்மல் ப்ரீதிங் ஜஸ்ட் லை டவுன் அண்ட் இந்த ஆசனால ஒரு ஒரு எனர்ஜி ஃபீல்ட் மாதிரி ஒரு எனர்ஜி ஃபீல்ட் நீங்க விஷுவலைஸ் பண்ணலாம் ஆர் அது வந்து ஒரு எனர்ஜி மாதிரி கூட எடுத்துட்டு போலாம் ஒரு எனர்ஜி ஃபீல்ட் கனெக்டிங் டு எர்த் பூமியை கனெக்ட் பண்ற ஒரு எனர்ஜி ஃபீல்ட் ஒரு ஒயிட் பீம் இங்க இருந்து நம்ம உடம்புல இருந்து ஒரு டியூப்லைட் மாதிரி கீழே போய் பூமியை தொடர மாதிரி பூமியை அத உங்க எனர்ஜி தொட்டு பூமியோட எனர்ஜி நம்ம மேல எடுக்கிறோம் சோ சவாசனில் ப்ரீத் பண்ணிட்டு எனர்ஜி ஃபீல்ட கனெக்ட் டு மதர் எர்த் அண்ட் ஒரு நிமிஷம் மதர் எர்த் நினைச்சு தேங்க்யூ சொல்லுங்க ரொம்ப நன்றி சொல்லுங்க அது ரொம்ப முக்கியம் கிராட்டிடியூட் ப்ரீத் பண்ணிட்டே கனெக்ட் பண்ணுங்க Take care and have beautiful, lovely afternoons. Okay?